அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் ஒரு நல்ல ஒரு ஹியூமரஸான படம் எடுத்துருக்கிறான்றத நம்ம காமிச்ச ஒரு முன்னோட்டம் சொல்லிச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு வித்தியாசமாக பண்ணுறது ப்ரெஸ் மீட்டில் பிஸ்னஸ் மீட்டுன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்றது ஒரு நல்ல விஷயம். இது பிரசாத் லேபில் நடந்த ஃபங்க்ஷனில் முதல் முதல் படம் வித்துட்டு நடக்குதுன்றது இதான் முதல்ல நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தேங்க்யூ ஹை கிரியேட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்கள் நிறையா சப்போர்ட் ஆல் ஸ்மால் ஃபின்ஸ் அண்ட் டு த பிஸ்னஸ். டபுண்டாவது ஒரு எங்கேயோ ஒரு ஒரு உயிர்காக்க மருந்து மாதிரி எங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து கொடுத்துருக்குற இந்த செக். இன்றைக்கி அந்த வகையில் வந்து இந்த படம் இந்த பட்ஜெட்டில் எடுத்து அது ஒரு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு அந்த பணமாக கிடச்சிருச்சு, அது கொஞ்சம் லாபம் கிடச்சிருச்சுன்றது வந்து ஏறத்தாழ உலக அதிசயத்தில் ஒன்று, அதுவும் ரொம்ப சந்தோஷம். அதனால் நீங்கள் வந்து டாக்டர் சுருளிவேல் வந்து ரொம்ப மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன். ஆமாம், அதனால தான் சிரிச்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு வெற்றி படங்களாமேனு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோ கௌசிக் சொன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி வளரும் போதும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வரும்போதே எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணம் வந்து அந்த எண்ணம் வளர்ந்தா அது நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் அந்த வாங்கின ஹை கிரியேட்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டபுளான படமாக அமைஞ்சதுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் நிஜமான வெற்றின்றது. ஹை கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரியல் சக்ஸஸ். ஏன்னா இன்றைக்கி ப்ரொடியூசரோட வெற்றி அது அன்றைக்கி ஹை கிரியேட்டர்ஸோட வெற்றி தான் அது வெற்றியாகும், நிஜமான வெற்றியாக மாறும். அந்த மாதிரி எல்லாருக்கும் மாறணும்னு நான் வேண்டிக்கிறேன். மாதிரி இந்த படத்தில் எல்லாமே ரொம்ப ஹியூமரஸாக பண்ணியிருந்தீங்க. மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதேமாரி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எல்லாமே நம்ம காமெடி பண்ணலாம், ஆனால் அந்த டைட்டில் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் நம்ம வந்து அது கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கோம். அது வேணாம், அது அவருக்கு இப்போ தலைவருக்கு மட்டும்தான் சொந்தம், அது வேறு யாரும் அதை கையாள வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. ஒரு ரஜினி ரசிகர் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அதை நீங்கள் எடுத்துருங்க, அது வேண்டாம். அது என்றைக்குமே அவருக்கு மட்டும்தான் அது. என்னோடய வேண்டுகோளை சொல்லிவிட்டு மொத்த டீமுக்கும் படத்தின் வெற்றிக்கும் ஹை கிரியேட்டர்ஸோட வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.